சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கொரோனா உயிர்காக்கக்கூடிய ஆன்டி வைரல் மருந்தான ரெம்டெசிவிர் வழங்கப்படுகிறது. அதை வாங்குவதற்காக மக்கள் பெருமளவில் திரண்டிருந்தனர். மாலை 5 மணியுடன் மருந்து விநியோகம் நிறைவடைந்த நிலையிலும் 500க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. நேற்றைய நாள் டோக்கன் பெற்ற பலருக்கும் இன்றைய தினம் மருந்து கிடைக்காமல் மருந்தை வாங்க வரிசையில் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மாலை 5 மணியுடன் ரெம்டெசிவிர் மருந்து விநியோகம் நேரம் நிறைவடைந்ததன் காரணமாக மருந்து விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 500க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் டோக்கன் பெற்றவர்களும் பல மணி நேரம் காத்திருந்தும் அவர்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்து கிடைக்கவில்லை. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் ரெம்டெசிவிர் மருந்து விநியோகத்தை அரசு சீராக்க வேண்டுமென காத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தீவிர கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்களுக்கு உயிர்காக்கக்கூடிய ஆன்டிவைரல் ட்ரக்காக கருதப்படக்கூடிய ரெம்டெசிவிர் மருந்து இருக்கிறது. அந்த மருந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் விநியோகம் செய்யப்படுகிறது. அதை வாங்குவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்கின்றனர். நேற்றைய தினம் டோக்கன் பெற்றவர்களுக்கு கூட இன்றைய தினம் மருந்து கிடைக்கவில்லை. மாலை 5 மணியுடன் நேரம் நிறைவடைந்த நிலையிலும் மருந்தை வாங்குவதற்காக 500க்கும் மேற்பட்டோர் தற்போது காத்திருக்கக்கூடிய சூழல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாலை 5 மணியுடன் நேரம் நிறைவடைந்தாலும் மக்கள் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 500 பேர் காத்திருக்கின்றனர். மருந்து விநியோகத்தை அரசு சீர் செய்ய வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் டோக்கன் பெற்றவர்களுக்கு கூட இன்றைய தினம் மருந்து கிடைக்கவில்லை. இன்று காலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரெம்டெசிவிர் மருந்தை வாங்க மக்கள் முண்டியடித்த நிகழ்வு நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோர் ஒரே இடத்தில் திரண்டனர். ஆனாலும் பலருக்கு மருந்து கிடைக்கவில்லை. மாலை 5 மணியுடன் மருந்து விநியோகம் நிறுத்தப்பட்ட நிலையில் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கக்கூடிய பரிதாபமான சூழல் நிலவுகிறது. கொரோனா உயிர்காக்கக்கூடிய மருந்தாக கருதப்படக்கூடிய ரெம்டெசிவிர் மருந்து விநியோகம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. மாலை 5 மணியுடன் அதற்கான நேரம் முடிவடைந்தும் மருந்தை வாங்க பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் பாவேந்தன் இணைகிறார். பாவேந்தன், விவரங்கள். காலையிலிருந்து ரெம்டெசிவிர் ஆரம்பித்த நிலையில் தற்போது வரை 300 பேருக்கு ரெம்டெசிவிர் விநியோகம் செய்திருக்கிறார்கள். இதில் 1800 டோஸ்கள் விற்பனைக்கு உள்ளாகியுள்ளது. ரெம்டெசிவிரின் விலை 1800 ஆக இருந்திருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து பலர் காத்து கிடந்தும் இன்னும் ரெம்டெசிவிர் கிடைக்கவில்லை என்கின்ற சூழலில்தான் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அவங்களிடம் நாங்கள் காலையில் 8 மணியிலேருந்து இங்கே வெயிட் பண்ணுறோம். சரியான இது கிடையாது. இப்போ எனக்கு எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷன் வாங்கின்னு ப்ரைவேட்டில் எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இன்ஜெக்ஷன் வாங்குறதுக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு கொரோனா வந்துச்சுன்னா யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? இப்போ வந்து 5 மணியோடு க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி இன்னும் 400 பேர்கிட்ட இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி செய்ய போகிறாங்க? ஏன் கூட ஒரு 2 ஹவர் சேர்த்து கொடுங்க, ஷிஃப்ட் கணக்கில் போடுங்க. எல்லாம் கவர்மெண்ட் எதுக்கு என்ன பண்ணுறீங்க? இந்த சூழலில் தமிழகத்தில் ரெம்டெசிவிர் தட்டுப்பாடு இல்லை என்று தற்போதுதான் சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் 500க்கும் மேற்பட்டோர்
காத்திருக்கும் நிலை கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனையில் நீடித்துக் கொண்டேதான் இருக்கிறது. டோக்கன் பெற்றவர்களுக்கு இன்றைய நாளும் மருந்து கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ரெம்டெசிவிர் வாங்க மக்கள் தொடர்ந்து காத்திருக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது. 5 மணியுடன் நேரம் முடிவடைந்தாலும் பல நூறு வந்திருக்கோம். கவுண்டர் 2 கவுண்டராக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படும். காலையிலேருந்து வெயிலில் நின்று வரோம். ஒரு 6-7 மணி நேரமாக நின்றுருக்கோம், வெயிட்டிங்கில் இருக்கோம். இன்னும் கிடைக்குமான்னு சந்தேகமாக இருக்கேன் எங்களுக்கு. 5 மணியோடு முடிஞ்சால் மறுபடியும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்னு தெரியல, எப்படி பண்ணுவான்னு தெரியல. கஷ்டமாக இருக்குது. எல்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம். விழுப்புரம், திருச்சி. சொல்லுங்கள், என்ன வேணா? வேலூர் மாவட்டம். நாங்கள் வேலூர் ராய்வேலூர்லேருந்து வந்துட்டு இருக்கிறோம். நான் காலைல 9:30 மணிக்கு வந்தால் இது வரைக்கும் சாப்பாடு கூட இல்லை. யாராவது வெளியே போனால் ஆள் இருப்பாங்கன்னு நான் பட்சினியோடு இருக்கிறேன். எனக்கு வயசு வந்து 49 வயசு எனக்கு. என் பேர் பரந்தாமன், சன் ஆஃப் பி சுப்பிரமணி, தோளப்பள்ளி விதை, தோளப்பள்ளி போஸ்ட், வழி மாதனூர், வேலூர் டிஸ்ட்ரிக்ட், அணைக்கட்டு தாலுக்கா. எங்கள் அம்மா கொரோனான்றதுனால நான் நாராயணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கே வந்து வேலூரில் இல்லை இன்ஜெக்ஷன் கேட்டால் 25,000-30,000 லோக்கல் பார்ட்டி. இதனால் எனக்கு கவர்மெண்ட் எங்கே கிடைக்குது நான் அங்கே வாங்கிக்கிறேன். எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் விட்டு இது வரைக்கும் வந்தாலும் ஒன்றும் இன்ஜெக்ஷன் கிடைக்கல. இன்னும் நின்றுட்டே தான் இருக்கிறேன் சார். இப்போ நீங்க வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, உங்களை இது வரைக்கும் ஏதாவது முன் ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? இப்ப ஏதாவது டோக்கன் கொடுத்துருக்காங்களா? இவ்வளவு நெருக்கமா இருக்கீங்களே, காவல்துறை ஏதாவது உங்கள்கிட்ட வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க ஏதாவது சொல்லிருக்காங்க? கிடையாது, யார் எதுவுமே செய்யல. யார் எதுவுமே வரலீங்க சார். நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல வெயில்ல நிக்கிற தண்ணிக்கு ஏதாவது வேணும்? யாரும் எந்த கதையும் இல்லை. எனக்கு வந்து வயசு 49. ஒருவேளை சார் ரேர். ரெம்டெசிவிர் மருந்து வாங்க மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில். நேற்றைய தினம் டோக்கன் பெற்றவர்களுக்கு கூட இன்னும் மருந்து கிடைக்காத ஒரு சூழல் நிலவுகிறது. அரசு இதை விரைந்து முறைப்படுத்த வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.